அவதானிய முகாம் இன்று தொல்பொருள் தொடர்பான ஒரு விவாதம் நடைபெற இருந்தது. ஆனால் பின்னர் தலைப்பு மாற்றப்பட்டு இப்பொழுது சுற்றுலாத்துறை தொடர்பான ஒரு விவாதம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. விழுந்திருக்கிற நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு சுற்றுலாத்துறையை நீங்கள் பயன்படுத்துவதற்கு பல திட்டங்கள் இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்திலே 1948 தமிழர்களை அழித்தது போதாதென்று இப்பொழுது மீண்டும் தமிழர்களை அழிப்பதற்கான ஒரு முயற்சி மீண்டும் தீவிரமடைந்திருக்கின்றது. இன்றைய தினம் மயிலத்தமடு பகுதியிலே, மட்டக்களப்பு மாவட்டத்திலே மயிலத்தமடு பகுதியிலே தொடர்ச்சியாக அச்சுறுத்தலை எதிர்கொண்டு வருகின்ற தமிழ் பண்ணையாளர்களை சந்திப்பதற்காக சர்வமத குழு ஒன்று சென்றிருந்தது. ஒரு இஸ்லாமிய மௌலவி ஒருவர், இரண்டு கிறிஸ்தவ மத குருக்கள், ஒரு சைவ மத குரு, ஜெகதீஸ்வர குருக்கள் என்கின்ற குரு, அதை விட பல ஊடகவியலாளர்கள் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் அங்கே சென்றிருந்தார்கள். மயிலத்தமடுவுக்கு சென்று பெரும்பான்மை இனத்தவர்களால் அழிவுக்குள்ளாக்கப்படுகிற பண்ணையாளர்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்து விட்டு அவர்கள் திரும்பி வருகின்ற பொழுது புலனறுவை இல்லை மயிலத்தமடுவுக்கும் புலனறுவைக்கும் இடையில் இருக்கக்கூடிய இல்லை இறங்கிய ஒரு பாலம் இருக்கிறது. அந்த பாலத்தடியிலே வைத்து ஒரு பௌத்த மதகுரு தலைமையிலே 150 பெரும்பான்மை இன சிங்களவர்கள் அவர்களை சூழ்ந்து வழிமறைத்து 3.5 மணித்தியாலங்களாக அவர்களை தடுத்து வைத்திருக்கின்றார்கள். இவ்விடயம் தொடர்பாக எங்களுடைய கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து அவர் ஜனாதிபதியினுடைய செயலாளருக்கு அறிவித்திருக்கின்றார். ஜனாதிபதியினுடைய செயலாளர் அது தொடர்பாக தான் நடவடிக்கை எடுப்பதாக கூறிவிட்டு அது தொடர்பாக தான் பாதுகாப்பு துறை சார்ந்த டிரான் அலஸ் அமைச்சரவர்களுக்கு தெரியப்படுத்தி இருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட போலீஸ் மற்றும் இராணுவ தரப்புகளுக்கு அறிவித்திருப்பதாகவும் கூறியிருந்தார். ஆனால் 3.5 மணி நேரம் கடந்து இதுவரைக்கும் அந்த அவர்கள் விடுவிக்கப்படவில்லை. அவர்கள் சென்ற வாகனத்தினுடைய திறப்பு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே சுற்றி வளைத்திருக்கின்ற 150 மேற்பட்ட பெரும்பான்மையின சிங்களவர்களுக்கு சாராயங்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த 3-4 மதகுருக்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களதும் உயிருக்கு பாரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கின்றது. தயவு செய்து அக்ராசத்தில் இருக்கின்ற தலைமை தாங்கும் உறுப்பினர் உடனடியாக உங்கள் சபாநாயகருக்கு தெரியப்படுத்தி இவர்களுடைய உயிரை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மாதிரியான இனவெறி செயல்பாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்குமாக இருந்தால் மீண்டும் இந்த நாட்டிலே வந்து தமிழர்கள் கடந்த காலங்களைப் போன்று கொன்று குவிக்கப்படக்கூடிய ஒரு ஆபத்து நிலைமை இருக்கின்றது. இதனால்தான் நாங்கள் வடக்கு கிழக்கு ஒரு சுயாட்சி வேண்டும் என்று கேட்கின்றோம். எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய வீட்டை சுற்றி வளைத்து சுற்றி வளைக்கப் போவதாக கம்பின்பல அவர்கள் பகிரங்கமாக அழைப்பு விடுத்திருக்கின்றார். இந்த நாட்டிலே ஸ்ரீலங்கா ராணுவம் மேற்கொண்ட இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணையை தொடர்ந்து தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற அதே நேரத்திலே ஒற்றி ஆட்சிக்குள் 13 முடக்குவதற்கு எடுக்கின்ற சதிகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து தமிழ் தேசத்தினுடைய இறைமை சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலே ஒரு சமஸ்தி தீர்வுக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கட்சித் தலைவரை அச்சுறுத்துகின்ற விதமாக கம்பன்பலவினுடைய இந்த அழைப்பு அமைந்திருக்கின்றது. இது தமிழ் மக்களுடைய தமிழ் தலைவர்களுடைய உயிருக்கு நீங்கள் ஆபத்தை ஏற்படுத்த விளைகிறீர்களா என்கின்ற ஒரு கேள்வியையும் எங்களை நோக்கி எழுப்புகின்றது. ஆகவே இந்த மாதிரியான இனவாத செயல்பாடுகள் மூலமாக குருந்தூர் மலை போன்ற இடங்களிலே நீங்கள் தமிழர்களுடைய வரலாற்றை மறைத்து பொய்யான வரலாறுகளை உருவாக்கி அங்கே காட்டி ஒரு விஹாரியை கட்டி அதை சட்டபூர்வமாக மாற்றுவதற்கு எடுக்கின்ற முயற்சிகளை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களை ஒருபொழுதும் அச்சுறுத்தி அடிபணிய வைக்க முடியாது என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம். நாவல்குழி சட்டவிரோத விகாரை அகற்றப்பட வேண்டும். தையெட்டி சட்டவிரோத விகாரை அகற்றப்பட வேண்டும். குருந்தூர் மலையிலே அமைக்கப்பட்டிருக்கிற சட்டவிரோத விகாரை அகற்றப்பட வேண்டும். தொல்பொருள் சின்னங்களாக பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு நாங்கள் எப்பொழுதும் அனுசரணையாக இருப்போம். ஆனால் ஒருபொழுதும் வரலாற்றை தெளிவுபடுத்தி தமிழர்களுடைய இருப்பை அளிப்பதற்கு ஒத்துக்கொள்ள முடியாது என்பதை தெளிவாக பதிவு செய்கிறேன். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.